ட்ரெண்டிங் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் 2020 நடக்கவே நடக்காது, தள்ளி போயிடும், இந்த வருஷம் 2021 தான் இனிமே நடக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த சமயத்துல துபாயில நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து அங்க கொரோனா கவுண்ட் எல்லாம் கம்மியா இருக்கு, அண்ட் வந்து அங்கன்னா வந்து பார்வையாளர்கள் இல்லாம கூட நடத்தலாம், இல்ல கம்மியான ஆட்களை வச்சு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்க. இந்த சமயத்துல வந்து எல்லா இங்கிருந்து எல்லா வீரர்களுமே வந்து அங்க கிளம்பி துபாய்க்கு போயிருந்தாங்க. ரீசெண்டா நம்ம சிஎஸ்கே டீம், ஆர்சிபி டீம் எல்லாம் போயிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, சிஎஸ்கே டீமில் 12 பேருக்கு ஸ்டாஃப்ஸ் அண்டு ஒரு பவுலர், அது இவங்க 13 பேருக்குமே வந்து கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுனால மொத்த சிஎஸ்கே டீமையுமே வந்து குவாரண்டைன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு சரியானதுக்கு அப்புறமா தான் இவங்க வந்து ப்ராக்டிஸோ ஏதோ ஒன்றும் பண்ண முடியும். செப்டம்பர் 19 நாட்டில் அதிகமாக இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையுமே பொறுத்திருந்தான் பார்க்கணும். இதே மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு டீமுக்கு யாராவது இருந்தாலும் கூட இந்த டோர்னமெண்ட்லேயே ஒரு இன்னும் பிரச்சனைகள் வரலாம். இந்த ஒரு பவுலர் யார் அப்படின்னா வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண பவுலர்னு சொல்கிறாங்க. பேர்களை வந்து சொல்ல வேணாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.